பலவிதமான சுவைகள், பலவிதமான கருத்துக்கள், தொகுப்புகள், குற்றங்கள், உண்மைகள், இப்படி பலவற்றை உங்களுக்காக கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கேன். நான் உங்க அனிதா. அலங்கரிக்க வரக்கூடிய அந்த நபர் எந்த துறையில இருந்து வர்றாரு அப்படின்னா, ஒரு புதின ஆசிரியர். அவர் இந்தியாவை சேர்ந்த அவர் புதின ஆசிரியரா ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, பத்ம விபூஷன் விருதையும் அவர் வாங்கியிருக்காரு. பொதுவாக புதின ஆசிரியர் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவர் வந்து வார இதழ்கள்லையும் பணியாற்றியிருக்காரு. அவர் யார் அப்படின்னா குஷ்வந்த் சிங். அவரை பற்றி தான் நாம இன்னைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, பஞ்சாபை சேர்ந்த முதுபெரும் புதின ஆசிரியர் நம்மளுடைய குஷ்வந்த் சிங். இவர் இந்தியாவில் பல்வேறு பத்திரிகைகளில் வார இதழ்கள் எல்லாம் பணியாற்றியிருக்காங்க. இலக்கிய துறையில் அவர் ஆற்றிய சேவைகளுக்காக இந்தியாவுடைய இரண்டாவது உயரிய குடியியல் விருதான பத்ம விபூஷன் விருதை 2007 வாங்கியிருக்காரு. இலக்கியம் மற்றும் கல்வி பிரிவின் கீழே தான் இந்த விருதை அவர் வாங்கியிருக்காரு. மேற்கத்திய கலாச்சாரத்தையும் இந்திய கலாச்சாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கறதுக்காகவே இவருடைய பெரும்பாலான படைப்புகள் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் உண்டு. அதாவது நம்மளுடைய பண்பாடு எப்படி இருக்கு, மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய பண்பாடு எப்படி இருக்கு, இப்படி ஒப்பிட்டு பார்த்தாலே அந்த பண்பாடுகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நபராக தான் இவர் வாழ்ந்திருக்காரு நம்மளுடைய குஷ்வந்த் சிங். பாகிஸ்தானுடைய பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஹதாலி 1915 2nd February இவர் பிறந்திருக்காரு. டெல்லியில பள்ளி படிப்பை முடிச்ச குஷ்வந்த் சிங் டெல்லி, லாகூர் ஆகிய நகரங்கள்ல கல்லூரி படிப்பையும் முடிச்சிருக்காரு. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல கிங்ஸ் கல்லூரியிலையும் பயின்றிருக்காரு. 1947 வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல சேர்றதுக்கு முன்னாடி லாகூர் உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞராகவும் பணியாற்றிருக்காரு. ஒரே ஆள் பலவிதமான ஃபீல்டில் வந்து தன்னுடைய தடங்களை பதிக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் சான்றுகள் இருக்காங்க. அதுல நம்மளுடைய குஷ்வந்த் சிங்கை சேரலாம். நடுவண அரசு திட்டக்குழுவா யோஜனா அப்படிங்கிற பத்திரிகையை நிறுவியிருக்காரு. அது மட்டும் இல்ல, த இல்லஸ் லிட்ரேட் அப்படிங்கிற லீக்லி ஆஃப் இந்தியா, த இந்துஸ்தான் டைம்ஸ், த நேஷனல் ஹெரால்ட், இந்த மாதிரி பல செய்தி இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. 1980 வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்காரு. இப்போ அவர் எழுதிய நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கூட எல்லாருமே அவளை தான் இருப்பீங்க. த மார்க் ஆஃப் விஷ்ணு அண்ட் அதர் ஸ்டோரிஸ், த ஹிஸ்ட்ரி ஆஃப் சீக்ஸ், ட்ரெயின் அண்ட் பாகிஸ்தான், தி வாய்ஸ் ஆஃப் காட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ், ஐ ஷல் நாட் ஹியர் த நைட்டிங்கேல், தி பால் ஆஃப் பஞ்சாப், ட்ராஜடி ஆஃப் பஞ்சாப், இந்த மாதிரி பலவிதமான சுவாரஸ்யமான புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காரு. இவ்வளவு புகழ்பெற்ற நம்மளுடைய குஷ்வந்த் சிங் எப்போ இறந்திருக்காரு அப்படின்னா, 2014 March 20 இறந்திருக்காரு. நம்மளுடைய பல்ஸ் பை தோர்ணம் நிகழ்ச்சியில நாம இப்ப இணைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி குற்றம் காண பகுதி. என்ன எங்க என்ன எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல அமெரிக்கால வாஷிங்டன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அமெரிக்கால வசிச்சுட்டு வந்திருக்காரு சவந்த் சன்னிஷா அப்படிங்கிற இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு தொழிலதிபர். அவருக்கு வயது 43. தொழிலதிபரா இருக்காரு, நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சம்பாத்தியத்தை நல்ல வழியில பயன்படுத்தி அவர் வாட்டுக்கு சூப்பரா வந்துட்டே இருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, எல்லாருக்குமே ஒரு ஆசை அப்படிங்கறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய துறவிகள் சொல்றாங்க. ஆனா சாதாரண மனிதர்களுக்கு ஆசைகள் இல்லாம இருக்காது. ஆனா அந்த ஆசை பேராசையா எப்ப மாறுதோ அப்ப அவங்க கெட்டவங்க அப்படின்னு ஒரு பெயரும் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த வகையில இவருடைய ஆசைகள் நிறைவேறி இருந்தா கூட பேராசை, அதாவது இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுக்கு வழிய அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அது என்ன வழி அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அட்லாண்டா பகுதியில உரிய லைசன்ஸ் எடுக்காம காசோலை, அப்புறம் வந்து காசோலை மாற்று நிறுவனங்களை வந்து அவர் நடத்தியிருக்காரு. சம்பாத்தியம் கரெக்டாக இருக்கும்போது எதுக்கு இந்த அதிகப்படியான வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிக்கும் வகையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, $1,000 மேலே இருக்கக்கூடிய மதிப்பு இருக்கக்கூடிய காசோலைகளை எல்லாம் இவர் மாற்றி தந்திருக்காரு. உரிய எந்த விதமான சான்றுகளுமே இல்லாமல்
அவர் சட்டப்படி ஃபைன்சென் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு நிதி குற்ற அமலாக்க நெட்வொர்க்கிலும் ஜார்ஜியா மாகாண அரசிடம் பதிவு செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி காசோல மாற்று நிறுவனங்களை நடத்தணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த சட்டப்பூர்வமான எதையுமே செய்யாம அதை மீறி தனியா அவர் வாட்டுக்கு செஞ்சுட்டே இருந்திருக்காரு. இது தொடர்பாக அவர் மீது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்க கோர்ட்ல வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வழக்குன்னு வந்த பிறகு அவரால் தப்பிக்க முடியல. அந்த சமயத்தில் அவர் என்ன சொல்லிட்டார்னா, ஆமா நான் வந்து இப்படிதான் பண்ணியிருக்கேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குற்றத்தை ஒப்புக்கவும் செஞ்சிட்டாரு. வரி மோசடி காசோலைகள் அப்படின்னு தெரிந்திருந்தாலும் கூட 10-30% வரைக்கும் கமிஷன் வாங்கிட்டு அதை வந்து பணமா தந்திருக்காரு அப்படிங்கிற உண்மையை அவரே சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறமா அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு 21 சிறை தண்டனை விதிச்சு கோர்ட் வந்து தீர்ப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது ஒப்புக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மனுஷத்தன்மை, தப்பு செஞ்சு அதை ஒத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள் பார்த்தா கூட, எதுக்கு இப்படி தெரிந்தே தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அதை ஒத்துக்கிட்டாலும் பிரயோஜனமே இல்லை, நிச்சயமா அவருக்கு தகுந்த தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி தெரிந்து தவறு செய்தவர்கள் மன்னிக்க முடியாத குற்றவாளிகளுடைய பட்டியலில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சியான பல்ஸ் பைத்தோன் நம் நிகழ்ச்சியில நாம இப்ப இணைந்திருக்கக்கூடிய அற்புதமான பகுதி ஏன் அப்படின்னா குறிப்புகளுக்கான பகுதி. குறிப்புகள் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே பயனளிக்கும் விதத்துல தான் நம்மளுடைய குறிப்புகள் இருக்கும். அந்த வகையில எல்லாருமே அருமையா சாப்பிடக்கூடிய நபர்கள், அப்ப அருமையான சமையலும் இருக்கணும் இல்லையா. பயனுள்ள வீட்டு குறிப்புகள், அதுவும் சமையல்ல நம்ம வந்து என்ன எல்லாம் தெரிந்து கொள்ளணும் அடிஷ்னலா அப்படின்னு சொல்லிட்டு அருமையான குறிப்புகளை கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நம்மளுடைய குறிப்புகள் பகுதியில பல்ஸ் பைத்தோன் நிகழ்ச்சியில. நல்லா சாப்பிட்றோம், சரி சாப்பிட்டது வந்து அருமையாக நமக்கு வந்து செரிமானமாகணும், வயிற்றுக்கோளாறு இல்லாமல் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நம்மளால் நல்லாவே சாப்பிட முடியும். சரி நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறோம் ஆனால் வயிறு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து சில பேர் சாப்பிட்றத கூட ஒரு முழுமையான திருப்தியாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன், அதை நல்லா நிறைய சாப்பிட்டா வயிறு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அப்போ சாப்பிடவும் செய்யலாம், அருமையாக நம்ம எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி வயிறில் புண்ணு இருக்கிறது, இல்லை வயிறு வந்து வலித்து கொண்டே இருக்கிறது, அடி வயிறு சில பேருக்கு வலிச்சுட்டே இருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன நிறைய சாப்பிடலாம் அப்படின்னா மணத்தக்காளி கீரையை அருமையா சாப்பிடலாம். இந்த கீரையை கூட்டு வச்சு வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமலே போயிடும். சரி இந்த மாதிரிலாம் சமைக்கிறோம், இப்போ சமைக்கிறவங்களுக்கான குறிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சமைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா வேகமாக சமைப்பாங்க, எல்லாருக்குமே நல்ல ருசியாக இருக்கணும், எல்லாரும் நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனதோடு தான் எல்லாருமே சமைச்சிட்ருக்கோம். ஆனால் சில சமயம் நல்லா சமைக்கணுங்கிற அந்த ஆர்வத்தில் உப்பு போட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் பெண்களுக்கு வரதான் செய்யும். குழம்பு வைக்கும்போது இல்லை ரசம் வைக்கும்போது எப்படி உப்பு போட்டோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரெண்டையுமே நம்ம வந்து கொதிக்க வைப்போம் இல்லையா, குழம்பாக இருக்கட்டும் ரசமாக இருக்கட்டும், அப்படி கொதிக்க வைக்கும்போது ஒரு சின்ன வலி, உப்பு போடலை அப்படின்னா ஓரத்தில் நுரையோட கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த குழம்பா இருக்கட்டும் இல்லை ரசமா இருக்கும், உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நடுவில் நுரையோட கொதிக்கும், இதுதான் அதுக்கான வித்தியாசம். இப்போ அருமையாக அந்த விதம் அந்த உப்பு போட்டோமா இல்லையா அப்படிங்கிற டென்ஷன் இல்லாமல் சூப்பராக சமைப்பீங்க, சூப்பராக சாப்பிடுங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியில இப்ப நம்ம குறிப்புகளுக்கான பகுதியில இணைஞ்சிருக்கோம். இப்போ சொல்லக்கூடிய குறிப்புகள் என்னன்னா நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்ல, குழந்தைகள் ரொம்பவே அதிகமா நல்ல சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட்டே ஆகணும். ஆனா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய காய்கறிகள் அப்புறம் இந்த கீரை வகைகள் எல்லாமே செஞ்சு கொடுப்போம். ஆனா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தயங்க தான் செய்வாங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம வைக்கக்கூடிய சாதங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை ஒதுக்குறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருமே. அதாவது என்ன அப்படின்னா மிளகு இருக்குது அப்படின்னா அதை வந்து எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவாங்க, கருவேப்பிலை மல்லித்தலை இதெல்லாம் இருக்குன்னா அதையும் எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் உண்மையிலே இவங்க ஒதுக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே ரொம்பவே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட அதை வம்பு பண்ணி ஊட்டுறதுக்கும் பெற்றோர்கள் முன்வரதில்லை. சரி வம்பு பண்ணிலாம் ஊட்ட வேண்டாம், எப்படியாவது அவங்களுக்கு சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் எனக்கு நல்ல ஐடியா கிடைச்சது. என்ன அப்படின்னா மிளகெல்லாம் ஒதுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா துருவி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதை ஒதுக்கவே முடியாது, கண்டிப்பாக அவங்க சாப்பிட தான் செய்வாங்க. அதே மாதிரி தானே கருவேப்பிள்ளையும், அப்போ கருவேப்பிள்ளையும் நம்ம வந்து நல்லா அரைச்சி குழம்புகளில் போட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க அருமையாக சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி கருவேப்பிலையை வந்து நம்ம அரைச்சி போடும்போது அந்த கலர் வந்து சாதங்களில் ஏறிடுது அப்படின்னா ரொம்ப பொடியாக அந்த கருவேப்பிலை மல்லித்தலை இதெல்லாத்தையும் ரொம்பவே பொடியாக நறுக்கி போட்டோம்னா நிச்சயமாக அவங்களால எடுத்து போட்டுட்டு சாப்பிட முடியாது, சத்துக்கள் எல்லாமே அவங்களுடைய உடம்புல சேரும் அப்படிங்கிற அருமையான குறிப்புகளோடு இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சியிடமிருந்தும் நேயர்களிடமிருந்தும் விடைபெறும் நான் உங்கள் அனிதா.